ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோத் சைடம் மணி சி எல்லாம் தளபதி ரசிகர்களுக்கும் ஒரு பெரிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் பிகில் பார்த்திங்கன்னா வேற லெவலில் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன் அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா பதினோரு நாள் பார்த்தீங்கன்னா பிகிலுக்கு எதிர்பார்க்காத லெவல் கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு நல்ல மூவிங்கில் இருக்குது படம் ஸோ இன்னும் நல்லா போயிட்டுருக்குன்னு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி எந்த படமும் நல்லா மூவ் பண்ணது இல்லையா அது மட்டும் இல்லாமல் கைதி கூட நல்ல ரிப்போர்ட்னு பேசிக்கிறாங்க கைதியும் ஓரளவுக்கு ரெண்டு படமாக ரிலீஸ் ஆனதுனால ரெண்டு படமே ப்ராஃபிட்டில் நின்று இருக்கான் படம் அது மட்டும் இல்லாமல் பிகிலுக்கு பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆடியன்ஸ் தான் அதிகமாக வராங்களா படம் பார்த்துட்டு ரெண்டாவது வாட்டி மூணாவது வாட்டி பார்க்குறதுக்கு நிறைய பேர் வராங்க அந்த அளவுக்கு படம் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க அந்த படத்தை நிறைய சூப்பர் ரிப்போர்ட் வந்திருக்கு ஸோ ஃபுல்லாக அஃபிஷியல் கலெக்ஷன்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்லேருந்து நமக்கு கூடிய விரைவில் வரும்னு எதிர்பார்க்கலாம் அப்புறம் தளபதி சிக்ஸ்டி ஃபோர் ஸோ சிக்ஸ்டி ஃபோர் அப்டேட்டோட தான் இன்றைக்கி வந்திருக்கேன் நிறைய பேர் ரேகப்பட்ட பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க சிக்ஸ்டி ஃபோருக்கு ஸ்டில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருக்குது அவரோட கையில் இருக்கிற அந்த காப்பாக இருக்கட்டும் கூலர்ஸாக இருக்கட்டும் அவரோட லுக்கே பயங்கரமாக இருக்குது படத்தில் கேங்ஸ்டார்னு வேற பேசிக்கிறாங்க ஸோ விஜய் சேதுபதி படத்தில் இருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் ஸோ சாந்தனு அண்ணனும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டனி வர்க்கீஸ் மலையாளம் ஆக்டர் ஆண்டனி வர்க்கீஸ் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா படத்தில் இவங்களும் வில்லன் என்ற நியூஸ் நமக்கு கிடச்சிருக்கு ஸோ விஜய் சேதுபதி கூட இவங்க ரெண்டு பேர் வராங்களா இல்லை இவங்க தனியாவா என்னன்றது நமக்கு தெரியல ஸோ சாந்தனு அண்ணா படத்தில் இருக்காங்கன்னு சொன்னாலும் ஒன்று விஜய் சாரோட தம்பியோ இல்லை ஃப்ரெண்டோ அந்த மாதிரி ஏதாவது கேரக்டராக இருக்கும் ஆனால் தளபதியோட தீவிர ரசிகர் எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஒரு ஷாக்கிங்காக இருந்தது இந்த நியூஸ் நமக்கு தெரியும் போது அதாவது சாந்தனு அண்ணாவும் இந்த படத்தில் வில்லனாக பண்ணுறாங்கன்ற நியூஸ் வந்திருக்கு ஒஃபிஷியலாக நமக்கு தெரியல அது வெயிட் பண்ணுவோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா டெல்லியில் ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் போது இங்கே எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஷூட்டு விறுவிறுப்பாக போய்ட்டு இருக்குது நிறைய சீன்ஸ் காலேஜ் தான் அங்கே டார்கெட் பண்ணியிருக்காங்க காலேஜ் சீன்ஸில் தான் ஷூட் போய்ட்டு இருக்குது அதிகமாக அதாவது எஸ்ஆர்சிசி காலேஜில் தான் ஷூட்டிங் இருக்குது ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நிறைய அதை பனிமூட்டம் ஃபோகுனால பார்த்திங்கன்னா ஷூட்டு வந்து ஏர்லி மார்னிங்லேருந்து ஒரு மதியானம் ஒரு ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் ஷூட்டே பண்ண முடியல அந்த அளவுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது நிறைய பேர் வந்து ஷூட் நின்று போச்சு மூணு நாள் பிரேக் நாலு நாள் பிரேக் சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாதுங்க ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தான் ஸோ பேப்பரில் ஆஃபீஷியலாக கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷூட் விறுவிறுப்பாக தான் போய்ட்டு இருக்குது சிக்ஸ்ட்டி ஃபோர்க்கு எந்த தரங்களும் இல்லை சொன்ன மாதிரி ஒரு மாதம் சொல்லியிருக்கேன் மேக்ஸிமம் போனால் ஒன்னும் ஒரு ஒரு மாதம் அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு நாள் எக்ஸ்ட்ரா எடுப்பாங்க அவ்வளோ தான் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஒஃபிஷியலாக ஃபஸ்ட் லுக்குக்கு நாங்கள் வெறித்தனமாக வெயிட் பண்ணுறோம் ஸோ மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ண இன்னும் வேறு வீடியோஸ் சந்திப்போம் நன்றி